சார், பொதுவாக ஒரு பாலியல் மருத்துவ நிபுணராக ஆண்கள் உங்களிடம் வரும்பொழுது எந்த மாதிரி பிரச்சனைக்கு அதிகமாக வர்றாங்க? ஆண் உறுப்புங்கிறது முழுக்க முழுக்க இரத்த குழாயினால் ஆனது. இப்போ நம்ம கை இருக்கு, கை வந்து ஸ்டெடியாக நிற்கிது. என்ன காரணம்னா, ஒரு செக்ஸ் வீடியோ பார்க்கும் பொழுதோ அவருக்கு அந்த தடை இல்லாமல் அந்த செக்ஸ் ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கும், விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். எப்போ அவர் வந்து ஒரு பெண்ணோட உடலோடு வச்சுக்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறாரோ, இந்த விரைப்புத்தன்மை கோளாறுக்கான அடிப்படை காரணங்கள் என்னங்க சார்? ரத்த குழாய்கள் பாதிக்கப்படுறப்ப அவருக்கு செக்ஸ் ஆசை இருந்தாலும் அந்த ரத்த குழாய்கள் விரிவடையாததுனால மிக அதிகமான ஆண்கள் வருவது விரைப்புத்தன்மை குறைபாடு. அடுத்தது விந்து முந்துதல். விரைப்புத்தன்மை குறைபாட்டை நம்ம அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனம் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு, இன்னொன்று ஆத்திச்சூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் நம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரபல பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் குமாரசாமி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், பொதுவாக ஒரு பாலியல் மருத்துவ நிபுணராக ஆண்கள் உங்களிடம் வரும்பொழுது எந்த மாதிரி பிரச்சனைக்கு அதிகமாக வர்றாங்க? மிக அதிகமான ஆண்கள் வருவது விரைப்புத்தன்மை குறைபாடு, அடுத்தது விந்து முந்துதல். இதுதான் நம்ம மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஆண்களுடைய செக்ஸ் பிரச்சனை. இந்த விரைப்புத்தன்மை கோளாறுக்கான அடிப்படை காரணங்கள் என்னங்க சார்? விரைப்புத்தன்மை குறைபாட்டை நம்ம அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனம் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு, இன்னொன்று உடல் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு. அதாவது சைக்கோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆர்கானிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். சைக்கோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்பது மன ரீதியான காரணம், ஒரு பதட்டம் அல்லது பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. அவருக்கு மற்ற நேரத்தில் விரைப்பு நல்லா இருக்கும், ஒரு உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு போகிறப்ப விரைப்புத்தன்மை குறைஞ்சது. அவருக்கு உடம்புல, அதாவது விரைப்புத்தன்மை அப்படின்னா என்னென்னா, பொதுவாக ஆண் உறுப்பு சுருங்கியிருக்கும். ஆண் உறுப்புங்கிறது முழுக்க முழுக்க இரத்த குழாயினால் ஆகும். இப்போ நம்ம கை இருக்கு, கை வந்து ஸ்டெடியாக நிற்கிது. என்ன காரணம்னா, நம்ம கட்டடத்துக்கு கம்பி கொடுக்குற மாதிரி எலும்பு, எலும்பை சுற்றி தசை, நரம்பு, இரத்த குழாய், இதனால் ஆகி தோல் மூடி இருக்கு. ஆண் உறுப்புங்கிறது முழுக்க முழுக்க இரத்த குழாய், ஒரு காத்து இல்லாத பலூன் போல் இருக்கு. நமக்கு எப்போ செக்ஸ் ஃபீலிங் வருதோ அப்போ அந்த இரத்த குழாய்கள் விரிவடையும், ரத்தம் பீறிட்டு பாயும், விரைக்கும். இதுதான் சாதாரணமாக நடக்கிறது. இந்த இரத்த குழாய்கள் நன்றாக விரிவடைஞ்சு நல்ல விரைப்பு வர்றதுக்கு இரண்டு மூன்று காரணிகள் முக்கியம். ஒன்று நல்ல இரத்த குழாய், நல்ல நரம்புகள், ஹார்மோன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆண் உறுப்பில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், ஸ்ட்ரக்சரல் குறைபாடு இல்லாமல் இருக்கும். அதாவது ஹெல்த்தி பிளட் வெசல்ஸ், ஹெல்த்தி நர்வ்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல நிறைவான விரைப்புத்தன்மை. நம்ம அதிகமாக பார்க்கறது இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற குறைபாடு. இப்போ சைக்கோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா, அவர்களுக்கு நான் மேலே சொன்ன நாளிலையுமே இருக்காது, ஆண் உறுப்பு இருக்குது. ஆண் உறுப்பு எந்நேரமே அது விரைப்புத்தன்மையில் இருக்கிறது. எப்போ நம்ம செக்ஸுவலாக தூண்டப்படுறோமோ அந்த எண்ணங்கள் வருதோ அப்போ தான் ஆணுவுக்கு விரைப்படையும். அதற்கு காரணம் அந்த எண்ணங்கள். அந்த மனசிலிருந்து அந்த செக்ஸுவல் தாட் வரும் பொழுது தான் மற்ற விஷயங்கள், அந்த நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்த குழாய்கள் விரிவடைந்து அந்த முழு விரைப்பு. அந்த ஆணுவுக்கு தூண்டப்பட வேண்டும் என்றால் அந்த மனதிலிருந்து தொடர்ந்து ஆசை வரும். எப்படி தொடர்ந்து கரண்ட் வந்தால் தான் லைட் எரியுமோ ஃபேன் ஓடுமோ, அதே போல் அவருக்கு அந்த தொடர்ந்து அந்த செக்ஸ் ஃபீலிங், அந்த டிசைர் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் அந்த ஆணுவுக்கு விரைக்கும். அவருக்கு ஒரு நபருக்கு மன ரீதியான சைக்கோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, பொதுவாக அவர் வந்து ஒரு செக்ஸுவலாக ஒரு காட்சியை நினைக்கும் பொழுதோ, ஒரு புகைப்படம் பார்க்கும் பொழுதோ, ஒரு செக்ஸ் வீடியோ பார்க்கும் பொழுதோ அவருக்கு அந்த தடை இல்லாமல் அந்த செக்ஸ் ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கும்,
விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். எப்போ அவர் வந்து ஒரு பெண்ணோட உடலோடு வீச்சுக்கோடும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போ அந்த ஃபீலிங் வர்றது தடைப்படும். இது வந்து மனரீதியான விரைப்புத்தன்மை குறைபாடு. உடல் ரீதியான விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறது ஆண் உறுப்புல ஏற்படக்கூடிய ஆண் உறுப்புக்கு போகிற இரத்த குழாய்களையோ நரம்புகள்லையோ ஹார்மோன்ஸ்லையோ அல்லது ஆணுறுப்பு ஸ்ட்ரக்சர்லையோ ஏற்படக்கூடியது உடல் ரீதியான பிரச்சனை. இதற்கு முக்கியமான காரணங்கள் 4. 1. அளவுக்கு அதிகமான புகைப்பழக்கம், அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கம், கண்ட்ரோல் பண்ணப்படாத சர்க்கரை வியாதி, கண்ட்ரோல் பண்ணப்படாத இரத்தக்குறை. இதுதான் முக்கியமான காரணம். இது என்ன ஆகும்னா முக்கியமாக இந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்படும். இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுறப்ப அவருக்கு செக்ஸ் ஆசை இருந்தாலும் அந்த இரத்த குழாய்கள் விரிவடையாததுனால ஆண் உறுப்பு எழுச்சி அடையாது. இது உடல் ரீதியான விரைப்புத்தன்மை குறைபாடு. இப்போ இந்த விரைப்புத்தன்மை கோளாறுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்னங்க சார்? முதல்ல அவர்களுக்கு கவுன்சிலிங், அதற்கு அடுத்தது அவர்களுக்கு மாத்திரைகள், நம்ம வயாகிரான்னு சொல்கிறோம் அந்த குரூப்பை சேர்ந்த மாத்திரைகள். அதுவும் சரியில்லை அப்படின்னா அவர்களுக்கு இன்ட்ரா பினைல் இன்ஜெக்ஷன், அவங்க ஆணுறுப்பில் இன்ஜெக்ஷன் மூலம் அந்த விரைப்பை ஏற்படுத்துகின்ற மருந்தை செலுத்தி அவர்களுக்கு விரைப்பு ஏற்படுத்துதல். அதுவும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு ப்ராஸ்தசிஸ், ஆணுறுப்பில் அவர்களுக்கு சிலிகான் ப்ராஸ்தசிஸ் வச்சு விரைப்பு ஏற்படுத்தும். நேர்களே, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விரைப்புத்தன்மை கோளாறுனா என்ன, அதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி டாக்டர் குமாரசாமி அவர்கள் தெள்ள தெளிவாக விளக்குனாங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.